யோசி இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே இப்போ செல்ஃப் ஸ்டார்ட்டர் ரிலேனா என்ன நம்ம டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ ஒரு பயன்படுத்தக்கூடிய செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டரு கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிலே தான் இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே இப்போ இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டர் ரிலே என்ன நடக்குது இந்த பேட்டரிலேருந்து வரக்கூடிய அந்த இன்புட் பார்த்திங்கன்னா அந்த இன்புட்டோட கரண்ட்டு ஒரு இரநூறு ஆம்ஸ்லேருந்து ஒரு முந்நூறு ஆம்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வோல்டேஜ் தொல்லாக இருந்தாலும் அதனுடைய கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கரண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த மோட்டர் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த இரநூறு முந்நூறு ஆம்ஸ் கரண்ட்டினால் பாதிக்கப்படக்கூடாது அதோடய வைண்டிங் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு ரிலே தான் இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டர் ரிலே இது எங்கெந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் பார்க்கும் தான் அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டர் ரிலேவோட கனெக்ஷன் ஆகிடும் இதான் நம்ம டூ வீலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டூ வீலரோட இக்னிஷன் சுவிட்சு அதை நியூட்ரலுக்கான ஒரு சேஃப்டி சுவிச்சு அதை கூட கனெக்ட் பண்ணியிருப்போம் அது அந்தளவு ஃபியூஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இக்னிஷன் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்டு இந்த இதான் சொலிநாடு அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் சென்டர் ரிலே இப்போ இன்னொன்று அதை இன்னொரு பாயிண்ட்லேருந்து அந்த சொலிநாடு கிடைக்குது அதாவது செல்ஃப் சென்டர் ரிலே கிடைக்குது இங்கே பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவும் அந்த ரிலேவுக்கு கிடைக்கும் இப்போ அந்த ரிலேவிலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்டார்டர் மோட்டருக்கான சப்ளை போகுது இப்போ இந்த இக்னிஷன் சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே இந்த நியூட்ரல் சேஃப்டி சுவிட்ச் வழியாக சொலிநாயுடுக்கு சப்ளை கிடைக்கும் அதே போல் இந்த பேட்டரியிலேருந்தும் சோழநாய் சப்ளை கிடைக்கும் இது என்ன பண்ணோம் இந்த மோட்ரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபஸ்ட்டு கரண்ட்டை இது கொடுக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூலி முந்நூறு ரேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஸ்டார்டிங்கில் அந்த இரநூலாவது முந்நூறு ரேம்ஸ் கரண்ட்டை குறைச்சி இந்த மோட்டருக்கு தேவையான அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டு ஒரு மினிமம் அளவான அந்த கரண்ட்டை கொடுத்து இந்த ஸ்டார்ட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அது ஃபுல் வோல்டேஜ் ஃபுல் கரண்ட்டு கிடச்சி ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்டிங்கில் அப்படி அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மோட்டரோட ஆரம்பிச்சு ஒரு வாயிண்டிங் டேமேஜ் ஆகும் அது தடுக்கிறது தான் இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே அப்படிங்கிற ஒரு ரிலேவே இங்கே முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதுவும் அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டர் ரிலேவோட அந்த ஒரு டயக்ராம் தான் உடையனே காட்டினதோட கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டார்ட்டர் ரிலே இங்கே தான் இருக்குது ஸ்டார்ட்டர் இலேலேருந்து இந்த சொலினாடு ஸ்டார்ட்டர் சொலினாயிடுக்கு போகுது இது வந்து கொஞ்சம் பைக் இல்லாமல் ஒரு பெரிய காரு கூட இருக்கலாம் இப்போ கனெக்ஷனை பார்த்து தெரியும் நெகட்டிவ் அப்படிங்கிறது கிரௌண்டு தான் இந்த பாசிட்டிவ்லேருந்து வரக்கூடிய அந்த பேட்ரி பாசிட்டிவ்லேருந்து இந்த ஸ்டார்டர் சொல்லிநாடி கிடைக்கும் ஸ்டார்டர்லேருந்தும் அந்த ஸ்டார்ட்டர் நிலையிலேருந்தும் அந்த சொல்லிநாடி கிடைக்கும் இப்போ ஏன் இந்த திக் ஒயராக போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ஸ்டார்டிங் அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ஏன்னா இரநூறு இருந்து முந்நூறு ராம்ஸ் நானூறு ராம்ஸ் வரைக்கும் கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டுவெல் ஓல்ட் தான் பயன்பட்டு கொடுக்குறோம் அதில் கரண்ட் ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ரிலே தான் இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ரிலே அதாவது எஸ்எஸ்ஆர் அப்படின்னு கூட இதுக்கு பேரை சொல்லுவாங்க எல்லா செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் கூடயும் பாதுகாப்புக்காக அதை கண்டிப்பாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க இது புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண